ஹாய் விவ செருக்கும் வணக்கம் நம்ம நீங்கள் இதை பத்தின வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சற்று முன் மதியத்தில் வெளியான முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோ மூலியமே நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னதாக இது வரைக்கும் ஒகிபூ சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி நீங்கள் கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக முதலமைச்சரின் தனிப்பிரிவில் பொதுமக்கள் தினமும் நேரடியாக மனுக்களை அளிப்பதற்கு பதிலாக இணையதள வழியை பயன்படுத்தி மனுக்களை அளிக்குமாறு தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொண்டுள்ளது மேலும் இதற்கான இணையதள முகவரியும் கொடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக நீலகிரி கோவை திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது சட்டப்பேரவையில் இன்று மருத்துவம் மக்கள் நலவாழ்வுத்துறை மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறைகளின் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது டெல்லியில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக கனமழை பெய்து வருவதன் காரணமாக டெல்லியில் ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் கனமழையின் காரணமாக இயல்பு வாழ்க்கையும் முடங்கியுள்ளது பொது காப்பீட்டு கவுன்சில் உயர்நீதிமன்றத்தை அணுகி பம்பர் டு பம்பர் காப்பீட்டை அமல்படுத்த மூன்று மாதம் அவகாசம் கூறியது மேலும் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு பம்பர் டு பம்பர் காப்பீட்டு கட்டாயம் என்ற உத்தரவை நிறுத்தி வைப்பதாக அறிவித்தார் இதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை செப்டம்பர் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது சுகாதாரப் பணியாளர்கள் பணியின் போது உயிரிழந்தால் வழங்கப்படும் தொகை மூன்று லட்சத்திலிருந்து ஐந்து லட்சமாக உயர்த்தப்படும் என்று தமிழ்நாடு அரசு இன்று அரசாணை வெளியிட்டுள்ளது அக்டோபர் மாதம் முதல் புதிய ஊதிய விதிகளை மத்திய அரசு அமலுக்கு வர உள்ளது அதன்படி வாரத்தில் நான்கு நாட்கள் வேலை என்றும் மூன்று நாட்கள் விடுமுறை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு நாட்களில் பனிரெண்டு மணி நேரம் வேலை நேரம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொடநாடு வழக்கு விவகாரம் உதகை நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது அப்பளத்துக்கு வரி கிடையாது என்று மத்திய நேரடி வரி மற்றும் சுங்க வரி வாரியம் தெரிவித்துள்ளது தஞ்சையில் பேருந்துகளில் முக கவசம் அணியாமல் வந்த ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் மற்றும் பயணிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது செப்டம்பர் பதினான்காம் தேதி நடத்துவதாக இருந்த பொறியியல் மாணவர்களின் பொது கலந்தாய்வு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் அக்டோபர் பதினேழாம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக மண்ணெண்ணெய் உப்பு மெழுகுவர்த்தி போன்ற பொருட்கள் இருப்பு வைத்திருக்க வேண்டும் என்றும் ஒருவேளை மலையில் நனைந்த பொருட்களை மக்களுக்கு விநியோகம் செய்தால் ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் பொருளாதாரத்தில் நலிவுற்ற மக்களுக்கு மீண்டும் தவணை முறையில் வீடுகள் வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வசதித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை பதவிக்கு திமுகவின் எம் எம் அப்துல்லா அவர்கள் போட்டியின்றி தேர்வாகிறார் திருமண நிதி உதவி மற்றும் தாலிக்கு தங்க வழங்கும் திட்டம் மிகவும் பின்தங்கிய ஏழை நிலையில் இருப்பவர்களுக்கு மட்டும் என்பதன் காரணமாக திருமண மண்டபங்களில் நடைபெறும் திருமணங்களுக்கு இந்த நிதி உதவி கிடைக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு எட்டு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் முப்பத்தி ஐயாயிரத்தி அறுநூத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை அறுபத்தி எட்டு ரூபாய் அறுபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் பயணமாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவலை உடனே மறக்காம பண்ணிக்க கூட பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்